இரண்டாவது குறள் கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழாரெனின். வாலறிவன் என்பது ஆசீவக படிநிலைகள் ஐந்திர பள்ளி படிநிலைகளில் ஆறு படிநிலை உண்டு, ஆறு பகுப்பு உண்டு. கருப்பு, கருநீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை என்று ஆறு வண்ணங்கள். அதாவது இப்போது யூனிஃபார்ம் மாதிரி தான் அது. அதே கல்வி திட்டம் தான் ஐந்திர பள்ளி கல்வி திட்டம் தான் இன்றைய கல்வி திட்டம். துவக்க பள்ளி, இடைநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, இளங்கலை, முதுகலை, ஆறு படிநிலை தான் வச்சுருக்கீங்க இங்கே. அந்த ஒவ்வொரு வண்ணத்துக்குள்ளாலேயும் மூன்று ஆண்டுகள், அப்போ அறுமூணு பதினெட்டு ஆண்டுகள், பதினெட்டு படியையும் கடந்தால்தான் நீங்கள் ஒரு பேரறிஞனாக ஆக முடியும். அதுதான் ஆசீவகத்தில் பதினெட்டு படிநிலையை குறிக்கிறது. அதுதான் ஐயப்பன் கோயிலில் பதினெட்டு படிநிலை. முதலாண்டு போகிறவங்க கருப்பு துணி கட்டி போகிறதுக்கு காரணமாக அதுதான். அப்படியே நீங்கள் இன்றைய கால கல்விக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி சொன்னால் தோக்க பள்ளிக்கு ஒரு யூனிஃபார்மு, இடைநிலை பள்ளிக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கருப்பு, இந்த யூனிஃபார்மை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கும். அங்கே எப்படி பதினெட்டாண்டோ அதே மாதிரி நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பன்னிரெண்டாண்டு படிக்கிறீங்க, இளங்கலை மூணாண்டு பதினஞ்சு, முதுகலை மூன்றாண்டு பதினெட்டாண்டு கல்வி. அப்படியே ஆசீவக கல்வி தான் தூக்கி நீங்கள் கல்வி கட்டமைப்பை வச்சுருக்கீங்க. அங்கே ஐந்து பாடம் வச்சுருந்தாங்க, இங்கேயும் நீங்கள் ஐந்து பாடம் படிக்கிறீங்க. தூக்கத்திலிருந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொதுக்கல்வி வச்சுருக்கீங்க, அங்கேயும் வந்து மூன்று படிநிலை, கருப்பு, கருநிலம், பச்சை, இந்த மூன்றும் மும்மூணு ஒன்பதாண்டு பொதுக்கல்வியாக இருந்தது ஆசீவக பள்ளியில். அதுக்கு மேலே இளங்கலை, முதுகலை அப்படிங்கிறது அதுக்கு மேலே கொண்டு வந்தாங்க. அந்த சிகப்பு, மஞ்சள், வெள்ளை இதெல்லாம் முதுகலையை சேர்ந்தது அந்த ஒன்பதாண்டு படிப்போம். அந்த ஒன்பதாண்டு படிப்பு கடக்கும் போகும்பொழுது தான் அந்த பட்ட படிப்பு அது. அந்த பட்ட படிப்புக்கு நீ போகும்பொழுது தான் உனக்கு பட்டம் இங்கே படித்த பிறகு கொடுத்தாங்க, ஆனால் அங்கே படிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க ஆசிரியர்கள். அந்த பட்டம்தான் பூநூல். அந்த பட்டம்தான் பூநூல். பூநூல் ஒருத்தர் போட்டுட்டாருன்னா அவர் அந்தனர், பார்ப்பனர், சான்றோர், பேரறிஞர், பண்டிதர், அப்படி தான் நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். அவர் வாழ்நாள் முழுக்க போட்டிருப்பார், வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு பெரித பண்டிதர் அந்தனருங்கிறது என்னுடைய குறியீடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கினே இருக்கும். அந்த ஒன்பதாண்டு கல்வியை குறிக்கக்கூடியது தான் ஒம்பது நூல். அந்த இதில் வந்து ஒம்பது நூல், மூணு நூல் சேர்ந்து ஒரு இழை இருக்கும், மூணு இழை சேர்ந்து பூநூல் இருக்கும். அந்த மூணு நூல் மூன்று இழைங்கிறது மூவாற்றல் கோட்பாடு. நம்மக்கிட்ட இருந்த பூநூலை தான் பிராமணர்கள் எடுத்துக்கினாங்க. இவன் பறிச்சிக்கனா திராவிடா அறுத்துக்கினான், ஆனால் நம்மளுக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திரும்பியும் நம்ம வந்து அதை கொண்டு வரணும் அந்த அந்த முறையை. அவ்வாறு இந்த அதை தான் திரும்பி அந்த குறளில் சொல்லுவார், கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழார். அந்த உச்சநிலை இருக்குல்ல, அந்த ஆறாவது நிலை இருக்க நல்வெள்ள நிலை, அந்த நல்வெள்ள நிலைக்கு அடைந்தவர்கள், அதாவது பொன்னிறத்திலிருந்தே வந்து இவங்க வந்து வாலறிவன்ங்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. வாலறிவன் நீர்வண்ண நிலை ஒன்று இருக்குது, ஆறு வண்ணத்துக்கு அடுத்து ஏழாவது வண்ணம், அவன்தான் உச்சநிலை அறிவு பெற்றவர்கள். அந்த வண்ணம் எல்லாராலேயும் போய் சேர முடியாத ஒரு நிலை, மிகச்சிறந்த ஊகப்பயிற்சி உடையவங்களால் மட்டும் போகக்கூடிய, சித்தர்கள் போகக்கூடிய நிலை. அந்த அறிஞனுடைய தத்துவங்களை பின்பற்றலைன்னா நீ படித்து என்னடா புண்ணியங்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்ட ஒரு வாலறிவன் அவனுடைய வழியை அவன் சொன்னதை கேட்டு நீ வாழலைன்னா நீ பள்ளியில் படித்து என்ன பயனும், அந்த கல்விக்கு என்ன பயன்கிறார். பதினெட்டாண்டு படிச்சுன்னு சொல்ல, நீ ஓரளவுக்கு படிச்சிருக்க, ஆனால் படித்த ஒன்றை விட கனமாக படித்தவர்கள பேரறிஞன் இருக்கார்ல, அதுக்கு மேலே நீ படிக்கலைன்னாலும் அவன் சொன்னதை கேட்டு அந்த வழி நட, அதுக்கு எதிர் வழியில் நடக்காத, யூதாஸ் மாதிரி நல்லா போவாத, அந்த சமநோக்கு தன்மையில் போகணுங்கிறது அந்த வாலறிவனுடைய வழியை பின்பற்றணுங்கிறது தான். வாலறிவனுங்கிறது இங்கே மிகச்சிறந்த பேரறிஞர்களை தான் குறிக்கிறது, ஒன்று எந்த இறைவனையும் இல்லைங்க. அப்போ பேரறிஞனுங்கிறது ஆசீவகத்தினுடைய பெருந்துறவிகள் சித்தர்களை தான் இது குறிக்கிது. கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழாரீரின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மலர்மிசைங்கிறது என்னென்னா
உயிர்க்கு அந்த ஆற்றலை ஓக நிலையில் பயிற்சி கொடுத்து வேலை எழுத்தும் பொழுது 5 தடவை முடிச்சிகளை கடந்தது வருது. 5 முடிச்சில் கடந்து வரும்போது 5வது முடிச்சு தொண்டைக்குழியோடு நின்றுடுது, 6வது முடிச்சு நெற்றி போட்டுக்கு வருது, 7வது முடிச்சு உச்சந்தலைக்கு வருது. இந்த 5 உயிரியக்க முடிச்சிகளை தான் உயிரெழுத்தில் 5 எழுத்தாக வச்சாங்க. உயிரெழுத்து 5 தான், தமிழ் எழுத்து 12ங்கிற மொழியை 5 தான் உயிரெழுத்து. ஆ இ உ ஏ ஓ 5 தான் உயிரெழுத்து. உயிரின் நெடிலாக வருவது 5, ஆனால் அந்த 5 எழுத்து தான் நெடிலாக மாறும். அப்போ இந்த 5 தான் உயிரெழுத்து. இப்போ ஐ அவு என்பது உயிரெழுத்தா என்றால் அது ஓர் ஓசை உடைய ஓரழகு மாத்திரை உடைய உயிரெழுத்து அல்ல, ஈரெழுத்து ஓசை உடையது. ஐ ஆ இ ஐ 2 எழுத்து அங்கே குறியீடாக வரும். ஆ இவ் அவ் 2 எழுத்து குறியீடு வரும். அப்போ இது உயிரெழுத்தில் வலிந்து திணிக்கப்பட்டது, 5 எழுத்தே போதுமானது. இப்போ அவ வந்து ஆ இவ் போட்டு எழுத முடியாதா? அந்த வருஷம் முழுக்க 18 எழுத்தும் எழுதலாம்ல, ஐ வருஷம் முழுக்கவே வந்து அந்த எழுத்து இல்லாதே எழுதலாம்ல. அப்போ அது வலிந்து உயிரில் திணிக்கப்பட்டிருக்கு. ஏன் திணிக்கப்பட்டதுன்னா சித்தர்கள் இந்த 5ஓடு நிறுத்தினாங்க, ஆனால் உயிர் இயக்கம் 7 நிலையில் இருக்குங்கிறதால வேறு வழி இல்லாமல் 2 எழுத்து அங்கே உயிரில் சேர்க்க வேண்டியது வருது. அதனால தான் தேவையில்லாத இந்த 2 எழுத்தையும் கொண்டாந்து அதில் இணைக்கிறாங்க. அப்போ 5வது ஐயை நிலை நெற்றி போட்டும் அவ்வ நிலை உச்சந்தலையும் வருது. அந்த உச்சநிலை தான் மலர்மிசைங்கிறது, அது மலர்வெளி, அந்த குறியீடு தான் தாமரை. மலர்மிசை ஏகினான் அப்படின்னா உயிர்காந்த ஆற்றலை இப்போ கொண்டு வந்து 6வது முடிச்சையும் தாண்டி 7வது முடிச்சிக்கு வெளியே கொண்டு போட்டான். ஒருத்தவன்னா அவன்தான் நல்வெள்ளையை கடந்த நீர்வண்ண நிலை அடைந்தவன். அப்படிப்பட்டவங்க தான் அந்த உயிர்காந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலோடு இணைத்து ஒளி வேகத்தில் பயணித்து வானியல் கோள்களுடைய நிலைகளெல்லாம் அறிஞ்சு திரும்ப அந்த உடம்புக்குள்ளால் அந்த உயிர்காந்த ஆற்றலை கொண்டு வந்து சேர்த்து திரும்பி எழுந்து இயங்கி வான்வெளியில் தான் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லி எழுதுனது தான் இன்றைக்கி ஆஸ்ட்ரானமி. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி 5000 வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் என்ன கலரில் இருந்தது, புதன் என்ன கலரில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கலர் துணியை தான் இன்றைக்கி நாகரகம் கோயிலில் கட்டியிருக்கான். இன்றைக்கி அறிவியல் அதை தான் உண்மைன்னு சொல்கிறேன். எப்படி எப்படி பார்த்தான் இப்படின்னு ஆசிவக ஆசான்கள் இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து நேரடியாக பார்த்ததில்லை, இது நம்மளை கேள்வி கேட்டால் இது சரியாக அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பொருள் மலர்மிசைங்கிறது அதுதான், அந்த உச்சநிலை அடைந்த சித்தர்கள் தான் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நிடுவாழ்வாருங்கிறது அந்த மலர் தான் அதை குறிக்குது. வேண்டுதல் வேண்டாமல் இல்லநடி சேர்ந்தற்கு யாடும்பு இடும்பையிலை. அந்த பெரும்பாலும் ஆசீவக துறைகள் வந்து வேண்டியவன் வேண்டாதவங்கிற பாகுபாடு அவங்களுக்கு இருக்காது. அனைத்து உயிருக்கும் சமமான நோக்கில் தான் அவங்க பொதுவாக தனக்குன்னு வாழாமல் பிறருக்குன்னு வாழ்வாங்க. அதில் யார் வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, தான் குடும்பம் பிறர் குடும்பம் அதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றற்ற நிலை அது. அப்படிப்பட்ட துறைகளினுடைய அடி வழியை பின்பற்றுறது, அடி சந்தன்னா காலை விழுந்து கும்பிட்டு இருக்கிறதில்ல, அந்த வழிநிலையில் போகும்பொழுது தான் ஒரு இன்பம் வந்தாலும் உன்னால் தாங்கிக்கணும், துன்பம் வந்தாலும் தாங்கிக்கணும், ரெண்டையும் சமநிலையில் பாவிக்கணும். இன்பம் வந்தால் ஒரே வழியை துள்ளுறது, துன்பம் வந்தால் உழுந்து தரையில் போராடுறது. அப்போ இன்பத்தை வந்து நீ கட்டுப்படுத்தி நுகர்ந்தினியா துன்பத்தையும் உன்னால் வந்து சகிச்சிக்க முடியும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், இடும்பைக்கு இடும்பை பயப்பார், இடும்பைக்கு இடும்பை பயடாதவர் அப்படிம்பார். அப்போ இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இறைவன்னா இருளும் ஒளி, இன்பம் துன்பம் இந்த இரண்டுக்கும் சமமாக நிற்கக்கூடியவன், பதற்றப்படாத இருக்கக்கூடியவன் இறைவன். இறைவனுங்கிறது இந்த பேராற்றல் மிக்கவனை தான் அவர் சொல்கிறார். பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிந்தார் ரேடு வருவார். 5 பொறி கண் காது செவி மூக்குன்ற அந்த 5 புலன்களையும் அடக்கி தான் சித்தர்கள் உச்சநிலை ஓக நிலை அது. அவங்க வந்து 5 பொறியும் அடக்கணும், முதல்ல நீரை உணவை தவிர்க்கணும், உணவை தவிர்த்து நீரை தவிர்க்கணும், நீரை தவிர்த்து காற்றை தவிர்க்கணும். இறுதி நிலையில் வந்து அவங்க வான்காந்தத்தோடு பயணிக்கணுன்னாக்கா மூச்சும் விடக்கூடாது, காற்றையும் அடக்கணும். அப்போ 5 புலன்களும் சுத்தம்பரை வந்து அவங்க நிறுத்தி சமநிலைக்கு கொண்டாந்துடுவாங்க. அதுக்கும் பிறகு தான் அந்த உடல் உயிர் இருக்கும், ஆனால் உடலில் இயக்கம் இருக்காது. அதை தான் சிவஜமாதின்னு நம்ம சொல்கிறது, சித்தர்களுடைய சிவஜமாதியை. ஆமாம், போச்ச பிறகு இருக்கிற உயிரோடைய அவர் இருந்தது தான் சிவஜமாதி.
திரும்பியும் உயிர் பெற்று எழுந்திருக்காரு. சில பேர் உயிர் பெற்று எழ முடியாமல் போயிருக்காங்க, ஏன்னா அந்த சரியான பயிற்சி இல்லைங்கும்போது அந்த ஆற்றல் திரும்பி உள்போக முடியாமையே போயிருக்காங்க, செத்துருக்காங்க. அது வேறு. அப்போ தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. அந்த பெருநிலைக்கு போனவங்களுக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லணும்னா அவங்கள தான் சொல்ல முடியும், ஏன்னா அது எல்லாரிலையும் போகிற இடம் கிடையாது. அது யாரோ பல கோடியில் ஒரு சித்தர்களால் தான் அந்த நிலைக்கு போக முடியும். ஆனால் தான் தனக்கு ஓமையே இல்லைங்கிறார். அவனுக்கு நிகரான ஒருத்தனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தவனுக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. எந்த இடத்துலையாவது எங்கேயாவது சிவம் விநாயகர் பிள்ளையார் விஷ்ணு இயேசு அல்லாஹ் எத்தியாவது எழுத்து அந்த அங்கே நிறுத்திருக்காரா கடவுள்னு? அப்போ இங்கே கொடுக்குறெல்லாம் யாரை சொல்கிறாரு? சமண நூலுங்கிற நீங்கள் ஜெயின நூல்னால் ஜெயினத்தினுடைய ஃபிலாசபி தத்துவ இயலியில் என்ன வந்திருக்கு? மகாவீரரை கும்பிடுன்றிருக்காரா? இல்லை மகாவீரரை நம்ம அருகன்னு சொல்லுவோம், அருகனை கும்பிடுங்கிறாரா? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறியுது. இப்போ அந்தணருங்கிற பட்டம் எங்கேருந்துன்னு தெரியுதுங்களா? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறியுது. இதில் உச்ச நிலையை பெற்ற சித்தர்களுக்கு தான் அந்தணர்னு பேர். ஏழாவது நிலை. ஏழாவது நிலை அல்லது ஆறாவது நிலை. ஆறாவது நிலையே அந்தணர்கள் தான். ஐந்து ஆறு பொன்னிறம் வெண்ணிறமே அந்தணர் நிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஏழாவது நிலைன்னு சொல்கிறாரு, ஆறாவது நிலைன்னு சொல்கிறாரு, அஞ்சாவது நிலைன்னு சொல்கிறாரு. அந்த மூணு நிலையுமே அவர் வந்து இங்கே எடுத்துக்கிறாரு. கோழில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எட்டு குணம் ஐந்து மூணும் எட்டாதா யானை பெரும் ஜோதியே சொன்னல, அதுதான் என் குணம். இங்கே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடல்னாக அந்த இறைவனுடைய அடி சேரலைன்னா இந்த கடலை நீந்திக்கினே போகணும். இதெல்லாம் பொருள். ஒரு மனிதனுடைய உயிர் தோற்றம் எப்படி, அந்த உயிர் முடிவு எப்படி இங்கிற தத்துவ விளக்கம் தெரிஞ்சுக்கணால்தான் அந்த வாழ்க்கையில் மனநிறைவோடு இறக்க முடியும். சாவை எது நோக்கி இருக்கணும், அதுதான் அவன் வாழ்ந்ததுக்கான அடையாளம். இல்லைன்னா அவன் வந்து சரியாக வாழலன்னு நினைக்கணும். இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய சாவை வந்து நான் வரவேற்றிருக்கணும், நான் வாழ்ந்துட்டேன் முடிஞ்சிட்டேன். இறப்புங்கிறது இயற்கைங்கிறது தெரியும். ஐம்பூத சேர்க்கை உயிர், ஐம்பூத பிரிவு சாவு, இது யார் பார்த்தும் தடுக்க முடியாது. அது எந்த சூழலில் வரலாம், எந்த சூழலில் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு ஆகணும். நீ ஏற்றுக்க முடியாததுனால அதை கொஞ்சம் விட்டுருமா? அப்போ அது அது அடம்பிடிக்கிறது கருணாநிதி மாரி உட்காந்துன்னு அடம்பிடிக்கிறதுன்றால் தானே தானே? அப்போ அதை ஏற்றுக்கணும். அப்போ ஏற்றுக்கணும் வந்தால் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன்தான் அறிவாளி. ஆனால் கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுட்டு நான் சாகவே முடியாது, எந்த மருந்து எந்த மாத்திரையாவது கொடுத்து என்னை இன்னும் பத்து வருஷத்துக்கு உயிராவேன்னு சொல்கிறவன் அவன் வாழவே இல்லைன்னு அர்த்தம். இதை தான் அவர் சொல்கிறார் பெருங்கடல். இல்லை இல்லை கற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த பெருங்கடலை நீந்தனவன் இந்த தத்துவ இயலை புரிஞ்சவன் தான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எந்த இறைவனடி சேராதார்? இந்த ஆசீவக சித்தர்கள் சொன்ன அந்த பெருஞ்சித்தர்கள் சொன்ன வழியை நீ சேர்ந்திருந்தினியாக்க இது உனக்கு புரிஞ்சிருக்குண்டாங்கிறாரு. அப்போ திருக்குறள் என்ன நூல்? ஆசீவக நூல். இப்போ திருக்குறளை தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்து காட்டிக்கின்னு இருப்போம். அடுத்தது தொல்காப்பியத்துக்கு வருவோம். தொல்காப்பியத்தில் இப்போ அங்கே ஆ இ ஊ சொன்னல, அவற்றுள் ஆ இ ஊ ஏஓ என்னும் ஐப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப. இந்த ஐந்து தான் உயிரெழுத்தில் முகமையானது அப்படிங்கிறது தொல்காப்பியர். அதுக்கடுத்தது மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையே. உயிர் மெய் இருந்தால் தான் இயங்கும், மெய் சார்ந்தது தான் உயிர். உயிர் ஒன்று தனியாக போயிருந்துன்னு எதுவும் பண்ணுறதில்லை. அப்போ மொழிக்கு சொல்ல வந்தவர் வாழ்வியலுக்கும் அதை தான் கொடுக்குறாரு. ஏன்னா மொழியே வாழ்வியலோடு சேர்ந்தது. உயிர் மெய் உயிர் மெய் ஆயுதங்கிற அந்த எழுத்து அமைப்பு நம்மளோட உடம்போடு சேர்ந்து ஆசீவக கட்டமைப்பை தான், மருத்துவ கட்டமைப்பை தான் மொழி கட்டமைச்சிருக்காங்க. அப்போ ஆ இ ஊ அம் மூன்றும் சுற்றெழுத்து. இந்த ஐந்து எழுத்துலேயே இந்த மூன்று இருக்குது சுற்றெழுத்து ஆ இ ஊ. இதை தான் ஆசீவகத்தினுடைய குறியீடாக ஆ இ ஊ என்றங்கிற மூன்று எழுத்து எடுத்திருக்காங்க. அதில் நடுவில் இருக்கிற ஈக்கு பதிலாக அக்க போட்டிருக்காங்க. ஆ என்பது ஊவா உயிராகவும் ஊ என்பது பொருளாகவும், ஆற்றல் பொருள் கட்டமைப்புன்னு சொன்னல, ஆ ஆற்றல்
ஊ க பொருள் இடையில் வர அகு வந்து கட்டமைப்பு. ஆ அகு ஊ போட்டிருப்பாங்க ஆசியத்தினுடைய குறியீடாக. அந்த கட்டமைப்புங்கிறதுக்கு முப்புள்ளி கொடுத்துருக்குவாங்க. அது திரும்பி வராதுக்கு மறுபடி. அடுத்தது இங்கே இந்த பிக் பேங் தேரியை இங்கே தொல்காப்பியர் கொடுக்குறாரு பாரு. முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிவ இயல்புணர்ந்தோரே. அப்போ முதல் முதல் பொருள் என்பது என்ன? வாட் இஸ் மாஸ் அப்படின்னா ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துனாலே அதுக்கு இடம் இருக்கணும், காலம் இருக்கணும். இந்த இடமும் காலமும் இல்லா நிலை பொருளே இல்லா நிலை. அப்போ பொருள் இல்லைன்னா அங்கே காலமும் கிடையாது, அங்கே இடமும் கிடையாது. இதுதான் பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு. இதுதான் இது தான் இங்கே இப்போ கொடுத்துருக்காரு தொல்காப்பியர். அதுக்கடுத்தது இன்னொன்று, இந்த முதல்லிய இந்த ஐந்திரம் தொல்காப்பியரனுடைய நூல் இருக்குல்ல, இந்த தொல்காப்பிய நூலை பற்றி பரம்பரையார் இயற்றியதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யிலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு. சிவனியன்னா பொருந்திய, சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி. அப்போ இந்த தொல்காப்பியத்துக்கு முன்னாடி பல நூல் இலக்கண நூல் இருக்குது, அந்த நூலை படிச்சுட்டு தான் இவர் எழுதினார். இவரே முதல் நூல்னு எண்ணிக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறாரு. முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்கு அரு பணுவல், போக்கு அரு குற்றமற்ற பணுவல், போக்கரு பணுவல் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய. நான்மறைங்கிறது தமிழ்மறை. அப்போ இந்த நான்கு வேதம் கிடையாது, ஆரியர்களுடைய நான்கு வேதம் கிடையாது. நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசார்க்கு அறிதல் தப்ப தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்கு நீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த. அப்போ ஆசிவக பள்ளி ஐந்திரம் பள்ளி என்பது தொல்காப்பியர் காலத்தில் மிகச்சிறந்த சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஐந்திர பள்ளியத்தில் பயின்றவர் தான் இவர். அதுக்கு தான் இங்கே வந்த. அப்போ ஆசிவகமும் தொல்காப்பியமும் எங்கே நிற்கிது பாருங்கிறதுக்கு தான் இது இந்த பாட்டை கொடுத்தேன். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல்புகழ் நிறுத்த பழமையோனே. அதுக்கடுத்தது இந்த உயிர் தோற்றம் பற்றி ஆசிவகம் என்ன கூறியிச்சோ அதையே வந்து இவர் சொல்கிறார். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். 50 கோட்பாடு தெளிவாக கொடுத்துட்டாராங்க. நிலம் நீர் நிலம் தீ நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திருவியில் சொல்லொடு தழ ஆள் வேண்டும் உலக இயக்கம் அதன்ட்டார். அடுத்து உயிர் இயக்கம் என்னங்கிறார் பாரு. இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்து தான் உயிர் தோன்றுது. அந்த உயிர் எப்படி திரும்பி படிப்படியாக வருது? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. அப்போ தொல்காப்பியம் முழுக்க முழுக்க ஆசிவகத்தினுடைய ஐந்திர பள்ளியில் படித்த ஆசிவக தத்துவத்தை கொண்டது அவருங்க மொழிக்கு இலக்கணம் கொடுக்குறாங்க. அப்போ ஆசிவக நூல் திருக்குறள் இரண்டுமே மறைநூல். இப்போ மறைநூல்னால் என்ன அந்த கேள்வி கேட்கலாம். சித்தர்கள் காலத்தில் மறைமொழி பறைமொழி என்று இரண்டு மொழி இருந்தது. நாம் பேச்சு வழக்கில் உரையாடும் மொழி பறைமொழி, பறைதல் என்றால் பேசுதல்.